பாருங்க மேங்கோ குலாப் ஜாமுன் சூப்பரா வந்திருக்கு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷதா சமையல். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்? நாங்க மேங்கோ குலாப் ஜாமுன் வாங்க, அது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மேங்கோ குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கரை பாகு செஞ்சுக்கலாங்க. 1 1/2 கப் சர்க்கரை இதில் சேர்த்திக்கலாங்க. நம்ம சர்க்கரை எடுத்து அதே சம அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. 1 1/2 கப்பு 1/2 கப் பாருங்க. நம்ம சுகர் சிரப் செய்யறதுக்காக அடுப்பில் பாத்திரத்தில் தண்ணி விட்டு அதில் சர்க்கரை சேர்த்து வச்சுருக்கோங்க. அடுப்பு இப்போ மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்குது, நல்லா கொதிச்சிட்ருக்கு. பாருங்க நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்திக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்க அதுக்கு சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம இறக்கி வச்சிடலாங்க. மேங்கோ ஜாமுன் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 1 கப் பால் பவுடர் இதில் சேர்த்திக்கலாங்க. 1/2 கப் மேங்கோ பியூரி, 1/2 கப் மைதா மாவு, 1 பிஞ்ச் பேக்கிங் பவுடர். எல்லாமே நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிடக்கூடாதுங்க, சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். பாருங்க நம்ம நல்லா உருண்டை பிடிச்சிட்டோம். கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாங்க. சின்னதாக ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கலாங்க. சாஃப்டாக இந்த மாதிரி பால்ஸாக உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. இந்த மாதிரியே நம்ம எல்லா மாவையும் ஒரே சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள் நம்ம எல்லாமே ஒரே சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிட்டோம். இப்போ இது எண்ணெயில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பொரிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. அதில் மூழ்கிற அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்குது. இப்போ எண்ணெய் சூடான பக்கம் போதுமானு பார்க்கலாம். சின்னதாக ஒரு மாவு பீஸ் எடுத்து உள்ளே போட்டு பார்க்கலாங்க. பாருங்கள் போட்டதுமே பொறிஞ்சு மேலே வருது. இப்போ எண்ணெய் சூடான பக்கம் போது இப்போ அடுப்பு நம்ம ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாங்க. குலாப் ஜாமுன் எப்பவுமே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க பொறிச்சுக்கணும். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கோல்டன் ப்ரௌனாக பொறிச்சுக்கலாங்க. பாருங்கள் பாதி ரோஸ்ட் ஆனது நம்ம ஒரு முறை திருப்பி விட்டுக்கலாங்க. முதலே திருப்பி விட்டுறக்கூடாது. மெயின் டிப்ஸ், அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க நம்ம எப்பவுமே ஜாமுன் பொறிக்கணும். அப்படி மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயோ வச்சு பொறிஞ்சாலும் வெளியில் கரிஞ்சிடும், உள்ளே வேகமாயிரும். அதுக்காகத்தான் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொறிஞ்சது போதும். நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துடலாங்க. வடித்து எடுத்தது உடனே நம்ம கையோட சுகர் சிரப்பில் சேர்த்துடணுங்க. பாருங்கள் நம்ம சுகர் சிரப் நல்லா இறக்கி வச்சுருக்கோம். இதில் நம்ம 5 ட்ராப்ஸ் அளவுக்கு மேங்கோ எசன்ஸ் சேர்த்திக்கலாங்க. நம்ம செய்கிறது மேங்கோ குலாப் ஜாமுன்கிறனால மேங்கோ எசன்ஸ் சேர்த்துனா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனாலும் ஆப்ஷன் தான், இருந்தால் சேர்த்திக்கலாங்க, இல்லாட்டி பரவாயில்ல. மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற இந்த குலாப் ஜாமுன் இதில் சேர்த்திக்கலாங்க. ஒன்றா சுகர் சிரப் சூடாக இருக்கணுங்க. அப்படி இல்லாட்டி பொறிச்சு வச்சுருக்கிற ஜாமுன் சூடாக இருக்கும்போதே நம்ம இந்த சுகர் சிரப்பில் சேர்த்தணுங்க. அப்படி இருந்தால் தான் உள்ளே எல்லாம் இந்த இனிப்பு இறங்கி நல்லா குலாப் ஜாமுன் சாஃப்ட் ஆகும்போது இனிப்பாக இருக்கும். இது கொஞ்ச நேரம் செப்பரேட்டாக வச்சிடலாங்க. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இதிலெல்லாம் இனிப்பு இறங்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.